உன் சொந்தக்கார குழந்தை அவங்க அம்மா அப்பா சம்மதத்தோடு கொடுத்தாங்கன்னா அது வேற அது இல்லாம எங்கே இருந்துச்சு பர்த் சர்டிபிக் என்னங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா நம்ம எப்படியாவது காப்பாத்திக்கலாம் அப்படின்னு முட்டாள்தனமா நம்ப போய் தான் அந்த மாதிரி குழந்தை வாங்குறாங்க ஆனா அது வந்து இவங்களுமே குற்றம் செய்யறாங்கன்னு தெரியும் பாசம் வந்து கண்ணை மறைச்சிருது எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை கிடச்சிடாதா நமக்கு உடனே ஒரு குழந்தை கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு அது எப்படி திருட்டு வேலைக்கு போகிற அளவு திருட்டு திருட்டு பண்ணி வரக்கூடிய குழந்தை கூட பரவாயில்ல அப்படிங்க மாதிரி நிறையா பண்ணுறாங்க சார் அந்த மாதிரி கொடுக்குறவங்க விற்கிறவங்க அதை வாங்குறவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் இருக்குது சார் நம்ம வந்து குழந்தைய வந்து கடத்தல் பண்ணி சைல்டு டிராஃபிக் பண்ணுறதுக்கு அளவுக்கான குற்றங்கள் தான் இருக்கு இதெல்லாம் சொல்லப்போனால் அந்த இந்த சட்டத்துக்கு இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்களுக்கு மினிமம் வந்து பத்து ஆண்டுகள்லேருந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது இந்த இது வந்து சைல்டு டிராஃபிக்கிங்கே தான் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக குழந்தைய வாங்காமல் யார்கிட்டையோ காசு கொடுத்து இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாலாம் வாங்குறது வந்து இந்த இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேர் தண்டிக்கப்படுவாங்க அந்த குழந்தைய விற்கிறவங்கள்லேருந்து அந்த குழந்தைய வந்து அதுக்கப்புறம் அந்த அதுக்கு அவங்க மீடியேட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஏஜென்ட்ஸு கடைசியாக யாருக்கு காசு கொடுத்து வாங்கி அந்த குழந்தைய வச்சுருக்காங்கிற வரைக்கும் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவாங்க குழந்தை வேணும் அப்படிங்கும்போது இவங்களுடைய அந்த பாசத்தை அந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணி நிறையா பேர் இது பண்ணுறாங்க பட் அது என்றைக்கினாலும் சட்டத்தில் ஒரு நாள் மாட்டிக்கு தான் செய்வாங்க ஸோ அதனால் என்னன்னாலும் குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணும்போது சட்ட ரீதியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் ப்ளஸ்ஸாக போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அடாப்ட் பண்ண முடியாது அந்த ஏஜ் படி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் படிக்க வச்சு அவங்கள அந்த முறையில் இது இப்போ எனக்குன்னு என்ன இருக்குதுங்க மேடம் என்ன ரெண்டு பக்கம் ஒரு அண்ணன் பொண்ணு அந்த ரெண்டு பக்கம் மலையே தான் வீட்டில் எப்படி இருக்குது இப்போ இங்கே சுவாபா கொடுத்துக்கிறீங்க மேடம் இங்கே உட்காந்துக்கிறது எப்படி இருக்குது இப்போ வந்து போட்டு அங்கேயே நில்லுமா அப்படின்னு சொன்னால் அங்கே நின்று பார்க்குறது எப்படி இருக்குங்க அவங்களுக்கும் ஒரு சங்கட்டம் எனக்கும் ஒரு சங்கட்டம் அது ஆகாது எனக்குன்னு ஒன்று கிடைத்தா கிடைக்கிட்டுங்க மேடம் எனக்கும் தன் செயலா கிடைக்கன்னு ஒரு ஆசைப்பட்டேன் இல்ல நிறைய ஆதரவிட்டேன் ஆதரவு இல்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் ஒரு சேவை பண்ணிட்டு அவங்களோட ஒன்றிய இருந்தா அவங்களோட இருந்தா அது ஒரு மனசு கொஞ்சம் ஆகும் இல்லையா பண்ணலாம் மேடம் எனக்குன்னு ஒரு ஆசை தனி ஆசை இருந்துச்சு அது நிறைவேறுமோ என்னமோ உங்களோட ஆசைய நீங்க சொல்றீங்க நான் அதை தப்பு சொல்லலை சஜிஷன்